டாபிக் ஆஃப் த டே சிந்தசிஸ் ஆஃப் ஐசோனியாசிட். நம்ம இன்னைக்கு ஐசோனியாசிடோட சிந்தசிஸ் பார்க்கலாம். ஐசோனியாசிட் வந்து ஒரு ஆன்டி டியூபர்குலார் ட்ரக். இது வந்து ஐசோனிகோட்டினிக் ஆசிட் ஹைட்ரசைட் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட் ஃபார்ம்ல ஐஎன்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஆன்டி டியூபர்குலார் ட்ரக். அதாவது டியூபர்குலோசிஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்கா இதை யூஸ் பண்றாங்க. இது வந்து டியூபர்குலோசிடல் இன் நேச்சர். அப்படின்னா வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட குரோத்தை வந்து ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணிடும், அப்படி இல்லைன்னா இன்ஹிபிட் பண்ணிடும். இதுவே ஸ்டாட்டிக் அப்படின்னா வந்து அந்த குரோத்தை வந்து ப்ரிவென்ட் பண்ணி வைக்கும், அவ்வளவுதான். இது வந்து ஒரு ப்ரோ ட்ரக் தான். ப்ரோ ட்ரக்னா என்னன்னா நம்ம பாடிக்குள்ளார போய் ஆக்டிவ் ஃபார்மா மாறி அதுக்கப்புறம் ஆக்ஷனை உண்டாக்கும். இது வந்து பிரைமர்லி யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்க்கு யூஸ் பண்றாங்க. இது ஐசோனியாசிடோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இப்ப இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி சிந்தசிஸ் பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காமா பிகோலின் அப்படின்னா வந்து 4-picolin அர்த்தம். ஃபோர்த் பொசிஷன்ல வந்து நம்ம மெத்தில் குரூப் இருக்கு. இதோட இன்னொரு நேம் வந்து 4-methylpyridine. இந்த ஸ்ட்ரக்சரோட நேம் வந்து பைரிடின். ஃபோர்த் பொசிஷன்ல மெத்தில் இருக்கு. 1, 2, 3, 4th பொசிஷன்ல மெத்தில் இருக்கிறதுனால இது வந்து 4-methylpyridine. இது வந்து ஆக்சிடேஷன் நடக்குது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 பிரசன்ஸ்ல ஆக்சிடேஷன் நடக்குது. சோ வந்து இது வந்து ப்ரோ ட்ரக்னு பார்த்துருந்தோம். இதோட ஆக்டிவ் ஃபார்ம் ஆன ஐசோனிகோட்டினிக் ஆசிடா இது வந்து மாறிடும். அண்ட் தென் வந்து எஸ்டரிஃபிகேஷன் நடக்குது. இந்த பிரசன்ஸ் ஆஃப் C2H5OH அதாவது எத்தில் ஆல்கஹால் பிரசன்ஸ்ல எஸ்டரிஃபிகேஷன் நடக்குது. அப்ப வந்து எத்தில் எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. அதாவது இங்க உள்ள H வந்து இங்க உள்ள OH கூட H2O போயிடும். இந்த C2H5 வந்து இங்க போயிடும். சோ இங்க வந்து COO C2H5 எஸ்டர் எத்தில் எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. இதோட நேம் வந்து எத்திலிசோனிகோட்டினேட். இப்ப அடுத்த ஸ்டெப்ல NH2NH2 அதாவது ஹைட்ரசைன் பிரசன்ஸ்ல ஐசோனியாசிட் ஃபார்ம் ஆகுது. எப்படின்னா இங்க எத்தில் ஹெஸ்டர் COO C2H5 இருக்குல்ல, இதுல இருந்து C2H5 அப்புறம் ஒரு O வந்து இங்க உள்ள ஒரு H கூட சேர்ந்து C2H5OH ஆ வெளில போயிடும். அதுக்கப்புறம் வந்து இங்க CO இதுல இருந்து ஒரு NH இன்னொரு NH2 சேர்ந்து இங்க ஐசோனியாசிட் ஃபார்ம் ஆயிடும். இதுதான் வந்து ஐசோனியாசிடோட ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து ஐசோனியாசிடோட டோட்டல் சிந்தசிஸ். ஐசோனியாசிடோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து சிம்பிளா பார்த்தா ஐசோனியாசிட் வந்து அந்த மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலைக்குள்ள என்டர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கேட்டலைஸ் பெராக்சிடேஸ்ங்கிற என்சைம் மூலமா ஆக்டிவ் ஃபார்மா மாறும். ஏன்னா இது வந்து ப்ரோ ட்ரக்னு பார்த்துருந்தோம். இதோட ஆக்டிவ் ஃபார்ம் ஆன ஐசோனிகோட்டினிக் ஆசிடா மாறும். அதுக்கப்புறம் வந்து கோவாலன்ட் பாண்டா வந்து என்சைம் கூட பைண்ட் ஆகி இன்ட்ராக்ட் வித் INHA ஜீன் கூட இன்ட்ராக்ட் ஆகி மைக்கோலிக் ஆசிட் சிந்தசிஸ டோட்டலா இன்ஹிபிட் பண்ணும். இங்க வந்து செல் வால வீக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டியூபர்குலோசிடல் ஆக்டிவிட்டி நடக்கும். டியூபர்குலோசிடல்னா வந்து அந்த ஆர்கானிசம் என்டையரா வந்து இன்ஹிபிட் பண்ணிடும், இர்ரிவர்சிபிளா இன்ஹிபிட் பண்ணும். அதுக்கப்புறம் இதோட அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்தா பெரிஃபரல் நியூரிட்டிஸ் அண்ட் ஆப்டிக் நியூரிட்டிஸ். பெரிஃபரல் நியூரிட்டிஸ்னா வந்து நர்வ் டேமேஜ், அதாவது வந்து மெயினா ஆர்ம்ஸ்லயும் லெக்லயும் இருக்கும், நம்னஸ் வீக்னஸ் இதெல்லாம் உண்டாக்கும். ஆப்டிக் நியூரிட்டிஸ் அப்படின்னா வந்து இன்ஃபிளமேஷன் ஆஃப் தி ஆப்டிக் நர்வ்ஸ். இது வந்து காமனா டோஸ் பார்த்தா 5 mg/kg per day க்கு கொடுக்கறாங்க. மெயின் யூஸ் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. தேங்க் யூ. இந்த மாதிரி நிறைய மெடிசினல் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அது இல்லாம பார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு நிறைய MCQ வீடியோஸும் போட்டிருக்கோம், அதுவும் செக் பண்ணி பாருங்க. மெட் மெசேஞ்சர் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.